ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் தான். என்ன அப்படின்னா, 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் தமிழில் செகண்ட் டேர்மில் 3ஆவது இயல், ஓகேவா, ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா 7ஆவது புக்கில் 6ஆவது இயலை வந்து கலை வண்ணம் அப்படின்ற ஒரு இயலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயல் வந்து ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே ரொம்ப முக்கியமான தகவல்கள் தான். நம்ம செய்யுள் பகுதி வந்து 2 செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று வந்து வெரி இம்பார்ட்டன்ட். உரையின பகுதி மொத்தம் 2 இருக்கு, அந்த ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நம்ம படித்தாகணும், ஓகேவா. அதே மாதிரி இலக்கண பகுதியும் வெரி இம்பார்ட்டன்ட் தான், ஓகேங்களா, ஏன்னா பெயர்ச்சொல் வகை எறிதல் வரக்கூடியதாக இருக்குதுன்னு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பும் ரொம்ப, அது இலக்கண பகுதியும் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் 10 திருக்குறள் கொடுத்துருவா, அந்த நம்ம படிக்கும், சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயல் 6ஆவது இயல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், ரொம்ப முக்கியமானதும் கூட, நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும், ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 செய்யுள் பகுதியை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேண்டுகோள், இந்த செய்யுள் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதினாங்க அப்படின்னா, தேனரசன் அப்படின்ற ஒரு கவிஞர் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகல, ஓகேங்களா, சிலபஸ்ல வந்து தேனரசன்ற டாபிக் இல்லை, அதுக்காக நம்ம சுத்தமாக படிக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா வந்து பாடலை நீங்கள் அந்த அளவுக்கு முக்கியமானது இல்லை. பாடலை வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தா போதும், அதுக்கு அதிக கவனம் கொடுக்க தேவையில்ல. நூல்வெளி ஆசிரிய குறிப்பு மட்டும் படித்தா போதும், இந்த நூல்வெளி டாபிக் மட்டும் படித்தா போதும், வேற எதுவும் வந்து ஏன்னா சிலபஸ் கவர் ஆகிறதுனால அது மட்டும் அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டா போதும், வேற எதுவும் படிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நூல்வெளின்னு போது பார்த்தீங்கன்னா தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர், ஓகேவா, தேனரசன் ஒரு தமிழ் ஆசிரியராக வந்து பணியாற்றிருக்காரு. இவர் வானம்பாடி, குயில், தெண்டல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளார். போன்ற இதழ் நடத்தின இவர்களே பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, போன்ற இதழ்களில் இவர் கவிதை எழுதியிருக்காரு, கவிதை மட்டும் எழுதியிருக்காரு, ஓகேவா. இது வானம்பாடி, குயில், தெண்டல். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும், ஓகே, ரொம்ப முக்கியமான டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும், அந்த எல்லல் சுவையோடு வெளிப்படும் யாருதான், தேனரசன் தான், ஓகேவா. மண்வாசம், சரி, மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதைகள் இவருடைய நூல்களாகும், ஓகேவா. அது மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இதெல்லாம் யாருடையது, தேனரசனுடையது, ஓகேவா. நமக்கு இப்ப கொடுத்துருக்கூடிய அந்த பாடப்பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெய்து பழகிய மேகம் அப்படின்ற ஒரு நூல் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ சொல்லும் பொருளும் படிச்சுங்க. பெருமாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள், அதாவது பிரம்மாக்கள்ன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நெடி அப்படின்னா நாற்றம், என்ன பண்ண நெடி அப்படின்னா நாற்றம், அதாவது வாசனை அர்த்தம். மழையெல்லாம் குழந்தை தெரியும். வனப்புன அழகு, பூரிப்புன மகிழ்ச்சி. இது வந்து கேட்கலாம், பூரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன் அரசு அதிகாரியை அதிகாரியானதை கண்டு பெற்றோரின் உள்ளம் பூரிப்படைந்தது, பூரிப்புட்டது அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அடுத்து மேனினா உடல் தெரியும். இதுல அந்த பாடலின் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கலையுலக படைப்பாளர்களே, மண்ணில் அழகு, சரி, மண்ணில் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள், சரியா, என்னிடத்த பார்க்கலாம். நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவரின் உருவ வளர்ப்பாக, சாரி, வார்ப்பாக இருந்தால் அதில் ஈர மண்ணின் மனம் வீச வேண்டும், ஓகேவா. ஸோ படைப்பாளர்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்னென்ன வேண்டுகோள்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பால் மனம் கவர வேண்டும், சரியா. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிற்பம் வந்து வடிக்க போறீங்க அப்படின்னா அந்த சிற்பத்துல என்ன உருவம் செதுக்க போறீங்களோ அது தொடர்பான பாவனைகள் வந்து கண்டிப்பா இருக்கணும். இப்போ ஒரு குழந்தை சிலை செய்யறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் மனம் கமழ வேண்டும். அடுத்தது
ஆல்ப்ஸ் மலைச்சிகரங்கள், அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள், அமேசான் காடுகள், பனிப்படர் பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை தோற்றங்கள் எவையும் கலை வடிவம் பெறலாம். ஆனால் அதில் மானுட பண்பு கட்டாயம் இருக்க வேண்டும். இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலை வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவியமாவோ ஒரு பாறையாவோ வந்து செதுக்கப்படலாம், ஓகேவா? அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுல வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய பண்பு, மானுட பண்பு கட்டாயம் வெளிப்படணும். மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று, மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லைன்னு சொல்லிட்டு தீனரசன் சொல்றாரு இந்த பாடல் மூலமா, சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்தது இது வந்து மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு, வனப்புனா அழகு, ஓகேவா? மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை, நெடினா அது நாற்றம், ஓகேங்களா? அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள். வனப்பில் என்ன வனப்பு குட்டல் இல்லை, இதா வரும். வார்ப்பு குட்டல் எனில் அப்படின்னா வார்ப்பெனில், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டாபிக் வந்து கீரை பாத்தியும் குதிரையும், சரிங்களா? வாய்ஸ் கொஞ்சம் லோவா கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணீங்க. கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்ற ஒரு டாபிக் தான். இது வந்து ஒரு இரட்டோர மொழிதல். இரட்டோர மொழிதல் அப்படின்னா இரண்டு பொருள் பட பாடுவது, பாடல் ஒண்ணுதான் இருக்கும், ஆனா அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொருள் படுற மாதிரி வந்து பாடக்கூடியதா இருக்கும், ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கீழே பார்க்கக்கூடிய இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீரை பாத்திய வச்சு நம்ம இந்த பாடலை பாடினாலும் பொருந்தும், ஒரு குதிரையை மனசு வச்சு பாடினாலும் பொருந்தும், சரியா? ரெண்டுமே அதான் ஒரு சொல் இரு பொருள்பட பாடுவதுதான் இரண்டொரு மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேடே அப்படின்ற பேரு கொண்டு அழைக்கப்படுகிறது. அதுல அந்த இரட்டர மொழிதல்ல இந்த கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம கொடுத்துருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நூல்வெளி பார்க்கலாம். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். சோ இந்த இரட்டர் மொழியில் எழுதியாருன்னா காலமேக புலவர். இவரை பத்தி கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி ஒரு கேஸ் குவஸ்டின் கேட்கிறாங்க, அந்த அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே? இவரை தாண்டி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து போக முடியாது, ஏன்னா இரட்டர் மொழியில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க, ஓகேவா? சோ காலமேக புலவரின் இயற்பெயர் என்னது? வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவரை காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார், ஓகேவா? இப்படி மேகம் வந்து பாத்தீங்கன்னா மழை எப்படி பொழியுதோ அது மாதிரி வேகமா விரைந்து பாடும் திறன் பெற்றது என்ன சொன்னாங்க, ஒரு காலமேக புலவர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல், இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அவர் எட்டி நூல்கள் தான். இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றன, சரியா? இவர் என்ன தனியான ஒரு சில பாடல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற ஒரு பாடலை வந்து வச்சிருக்காங்க, அதுலதான் நமக்கு ஒரு பாடலையும் கொடுத்துருக்காங்க, அதான் அந்த கீரை பாத்தியும் குதிரையும். அதை ஒரு பாடல் பார்க்கலாம். கட்டி அடிக்கையால், கால்மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டப்போய் மாற திரும்புகையால், வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாங்க. சோ இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீரை பாத்திய பேஸ் பண்ணி படிச்சாலும் பொருந்தும், குதிரையை பேஸ் பண்ணி படிச்சாலும் பொருந்தும், ஓகேவா? இதோட பொருள் புரிஞ்சுக்கலாம். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை, முட்டப்போய் அப்படின்னா முழுதாக சென்று, முட்டப்போய்னா வயிறு முட்டை சாப்பிட சொல்றதுல, அப்ப வயிறு முட்டை வயிறு முழுக்க சாப்பிடாது, அதான் முழுதாக சென்று. மறித்தல் அப்படின்னா தடுத்தல், மறித்தல் அது மறித்தனது தடுக்குத்தானே, இணைய மறித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், இந்த இடத்துல மறித்தனது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தண்ணி விடும்போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பாத்தி கட்டி விடாங்கல்ல, அதான் சொல்றாங்க இந்த மடைன்னு சொல்லுவாங்க பத்தி. அது அது பரினா குதிரை, கால்னா என்ன, வாய்க்கால் குதிரையின் கால், ரெண்டுமே பொருந்தும். கால் எடுத்து ஒரு இடத்துல வாய்க்கால குறிப்பிடும், ஒரு இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா
குதிரையுடைய காலை வந்து குறிப்பிடும். ஓகேவா? இப்ப நம்ம இந்த பாடலை பார்க்கலாம், பொருள் பார்க்கலாம். கீரை பாத்திய பேஸ் பண்ணி அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா, மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர், மண்ணை வெட்டி தடுத்து பாத்திராக்கி வைத்திருப்பர், வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர், நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றி விட திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கீரை பாத்திரத்தை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி, ஒரு பாத்தி கட்டுறதை பத்தி சொல்றாங்க. சரியா? மண் வந்து பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும், அந்த மண்ணத்தை வந்து தூள் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாத்தியா வந்து கட்டுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாய்க்காலையும் நீரானது மாறி மாறி பாய்ச்சப்படும், அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மடைவானது திருப்பி விடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இது பாத்தி கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு வார்த்தை மேட்ச் ஆகுது. இப்ப நம்ம அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குதிரையை மீன் பண்ணப்ப பாருங்க, வண்டிகளில் கட்டி அடித்து ஓடப்படும், கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும், எதிரிகளை மறித்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இக்காரணங்களால் கீரை பாத்தியும் சரி ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படுகிறது. பாருங்க, குதிரை மீன்பிடி படிக்கும் போது வண்டிகளில் கட்டி அடித்து ஓடப்படும், மேல அடித்துனா மண் அடிப்பாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு ஓடிட்டு போவாங்க, கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். ஏன்னா கால் மாறி போகலன்னு அது மொத்தம் நாலு கால் இருக்கு, மாறி மாறி ஃபாஸ்ட் எடுத்து வச்சாதான் பண்ண முடியாது, வேகமா போக முடியும். அது எதிரிகளை மறித்து தாக்கும். இது என்ன பண்ணும்? மறித்து தாக்கும். ஏன்னா நம்ம குதிரை படைன்ற ஒரு படையே இருந்திருக்கு. சரியா? அப்புறம் போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். ஓகேவா? எங்க ஆரம்பிச்சோ அங்க வந்து கண்டிப்பா வந்துடும். ஓகேவா? அதான் அந்த குதிரையோட பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? அடுத்தது அவ்வளவுதான், வேற எதுவும் முக்கியமானது இல்ல. இந்த பாட வரி வந்து ரொம்ப முக்கியமானது. அது நூல்வெளி காலமேகப்புலவர் வெரி இம்பார்ட்டன்ட். இவரை பத்தி ஒரு க்வெஸ்சன் கேட்டே இருக்கேன் ஒவ்வொரு எக்ஸாம்ல. ஓகேங்க? ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, பரினா குதிரை. ஓகேவா? இதுல பொருந்தாத ஓசையுடைய சொல். ஓகேவா? இதுல பொருந்தாத ஓசையுடைய சொல் எதுன்றது நீங்க சொல்லுங்க. ஓகே, கே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து மூணாவது, வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் வன்மை அப்படின்னா? மூணு சொல் பாத்தீங்கன்னா வன்மை, அதாவது வலமைன்னு வரும். இங்க வலமை வரக்கூடாது, வன்மை குட்டல் கீரை தான், அதாவது ஆப்ஷன் இ தான் சரியானது. கட்டி குட்டல் அடித்தனா கட்டி அடித்தல், கட்டி அடித்தல் என்னது ஆப்ஷன் பி, கட்டி அடித்தல். ஓகேவா? வராமா கட்டி வேற எதுவும் வராது. சரிங்களா? அவ்வளவுதான். ஏன்னா பிரித்து எழுத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே வராம இருக்கும். கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க, ஒரு சின்ன சின்ன எழுத்தா மாறி இருக்கும். ஓகேவா? இங்க வேற கட்டி இடித்தல் இ இருக்கு, இங்க யா இருக்கு. நான் படிக்கும்போது இந்த இயுமே நமக்கு என்ன பார்த்தோன்னா யாவா தெரியும். சரி? அதனால பிரித்து எழுதுக மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க, ஏன்னா அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்காம இருக்கும், ஒரு சின்ன வார்த்தை மட்டும் தான் மாறி இருக்கும். ஓகேவா? சாரி, சின்ன எழுத்து வார்த்தோட இல்ல. அடுத்து பாருங்க, நம்ம மூணாவதா வந்து உரையாடல் பகுதியில வந்து பேசும் ஓவியங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்கை பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பேசும் ஓவியங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவியங்கள் பல்வேறு வகையான ஓவியங்கள் இருக்கு. சரியா? அதாவது கண்ணாடி ஓவியங்கள், குகை ஓவியங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவர் ஓவியங்கள், துணி ஓவியங்கள்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பல வகையான ஓவியங்கள் இருக்கு. அந்த ஓவியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசுற மாதிரி, ஒரு அது தன்னுடைய வரலாறு கூறுற மாதிரி தான் இங்க ஒரு பாடல் வந்து அமைச்சிருக்காங்க, ஒரு பாடப்பகுதி அமைச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவியங்கள் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா தமிழர் கலைகள் அப்படின்ற ஒரு டாபிக், நம்ம சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஸோ கண்டிப்பா இந்த வினாக்கள் வந்து கேட்கலாம், அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான். ஓகேவா? ஸோ நல்லா படிச்சு வச்சுங்க. டிஎன்பிசி இந்த வினாக்கள் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ பேசும் ஓவியங்கள் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ஆயக்கலை 64 ஒன்று ஓவியக்கலை. மொத்த ஆயக்கலை மொத்தம் 64, அந்த 64 ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா ஓவியக்கலை. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு. இந்த காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு. ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்துவிட முடியும். சரியா? சும்மா நம்ம பேசுறதை எழுத்த விட ஒரு ஓவியமா வரைஞ்ச அப்படின்னா அது கண்ணில் வந்து ஈஸியா நிக்கும் சொல்றாங்க. ஓகேவா? குகை ஓவியம் பேசுற மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க.
குகை ஓவியம் வந்து மக்க என்ன சொல்றது கண்ணன் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி பழங்கால மனிதர்கள் குகைகளில் தான் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினர். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக இயங்களை வரைந்தனர். வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாகவே இருப்போம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் திட்டினர். எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளலாம். சரியா? சோ வந்து குகை ஓவியங்கள் ஃபர்ஸ்ட் சொல்றது, நான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து குகையில தான் இருப்போம், பெரும்பாலும் வந்து கோட்டு ஓவியமா தான் இருப்போம். அதே மாதிரி வந்து மண் கல் துகள் கொண்டுதான் எங்களை வந்து வரைவாங்க. இந்த கலரெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் கோட்டு ஓவியமா தான் இருக்கும். அதிகபட்சம் என்ன பண்ணு பாத்தீங்க, வண்ணங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா கருத்துக்கள்ல அது பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வண்ணம் தெரிந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன பண்ணோம், நாங்க வந்து நேர்ல பார்த்த விஷயங்கள் தான் வந்து வரைய வச்சிருப்போம். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி நாங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுறது, போர் செய்தல், நடனமாடுதல், இது எல்லாத்தையும் வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா தெரிவிக்க வச்சிருந்தோம். சோ இது மூலமா என்ன பண்டைய தமிழுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்படின்னு சொல்ல அந்த குகை ஓவியம் சொல்லுது. ஓகே, அடுத்து பாக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுவர் ஓவியம். சோ சுவர் ஓவியம் தன்னை பத்தி சொல்லுது பாருங்க. மனிதர்கள் வீடு கட்டி வாழ வாய்ஸ் கேக்குதுங்களா? நான் பேசுற வாய்ஸ் கேக்குதாப்பா? ஓகே. மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்கள் ஆகிய எங்களை வரைந்து வருகின்றனர். சோ இந்த குகை ஓவியங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது என்ன சொல்றது, மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடோடி வாழ்க்கை முறை வாழும்போது என்ன பண்ணா அப்படின்னா குகைகள்ல வாழ ஆரம்பிச்சான். சோ குகையில தங்கி வந்து வாழ்ந்தான். ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா இவனே வந்து சொந்தமா வந்து வீடு கட்டி பயிர் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது, அப்போ வீடு கட்டினா என்ன பண்ணா சுவர்கள்லாம் எழுப்ப ஆரம்பிச்சான். சோ அந்த சுவர்கள்லாம் வந்து சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண அந்த சுவர்களையும் வரைய ஆரம்பிச்சான். ஓகேவா? அப்படிதான் சுவர் ஓவியங்கள்லாம் வந்து உருவாச்சு. அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும். சித்தன்னவாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள். எங்களை எவ்வாறு வரைந்தது தெரியுமா? சோ சித்தன்னவாசல் ஓவியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுவர் ஓவியங்கள் தான். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களை எப்படி வரைஞ்சாங்கன்றத பாத்தீங்கன்னா அந்த ஓவியங்கள் சொல்லுது பாருங்க. முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சுவர் வந்து பாத்தீங்கன்னா மேடு மலமா இருக்கும்ல, அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நைஸா சமப்படுத்து என்ன பண்றேன்னா சுண்ணாம்பையும் ஆத்து மணலையும் சேர்க்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சிமெண்ட்டையும் ஆத்து மணலையும் சேர்க்கிறோம், அப்போதைய சிமெண்டே வந்து சுண்ணாம்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? சோ ரெண்டுத்தையும் கலந்து என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து சுவரை வந்து சமப்படுத்துறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, சுவர் ஈரப்பதமாக இருக்கும் போது எங்களை வரைவர், சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு. தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும். என்ன சொல்றாங்கன்னா அந்த சுண்ணாம்பு போட்டு அதை சமப்படுத்துற பிறகு ஈரமா இருக்கும் போது எங்களை வரைவாங்க. அந்த ஈரம் காயத்துக்குள்ள வரையத்தும் ஒரு வகை இருக்கு, காஞ்சிட்ட பிறகு எங்களை வரையத்தும் ஒரு வகை இருக்கு. ரெண்டு வகையான வகையா இருக்கு. எங்களை எங்க அதிகமா காணலாம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில எங்களை அதிகமா காணலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? கருவறை சுற்றுச்சுவரிலும் மண்டபங்களில் சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சியளிக்கிறோம். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம். சரியா? சமயக்குரு நால்வர்ல ஒருத்தர், அதே மாதிரி 63 நாயன்மார்ல ஒருத்தரான சுந்தருடைய வாழ்க்கை முறையை என்ன பண்ணிருக்காங்க, ஓவியமா வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவர் ஓவியத்தை பத்தின விஷயங்களை சுவர் ஓவியங்களே வந்து சொல்லுது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா துணி ஓவியம். மூணாவது என்ன பார்க்க போறோம், துணி ஓவியம். துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்துள்ளது. சரியா? சோ துணிகள்ல ஓவியம் வரையக்கூடிய முறை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் உருவானது இல்ல, அது பழங்காலத்திலே இருக்கு. சரியா? ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைசீலை, கிழி, படாம்
என பல பெயர்களை இப்ப நல்லா கவனிச்சிங்க. அந்த ஓவியம் வரைய வந்து பயன்படுத்தக்கூடிய துணி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பெயர்கள் அழைக்கிறாங்க சரியா. என்ன பேரு? எழினி, திரைச்சீலை, எழினி, அப்புறம் திரைச்சீலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிழி, படாம், இதெல்லாமே அந்த என்ன சொல்றது இந்த ஓவிய துணிக்கு பேர் சரிங்களா. அடுத்து பாருங்க, சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது சரியா. நம்ம சீவக சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் சீவகனுக்கு மொத்தம் எட்டு மனைவிகள். அந்த எட்டு மனைவிகள் வந்து பாத்தீங்கன்னா குணமாலை ஒண்ணு சரிங்களா. சோ அந்த குணமாலை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா யானையை கண்டு அஞ்சிய காட்சிய சீவகன் என்ன பண்ணிருப்பான், துணியில வரைஞ்சுதான் வந்து சீவக சிந்தாமணி செய்தி. ஏன்னா சீவக சிந்தாமணி தலைவன் யாரு? சீவகன் தான். சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி ஒரு மனைவி தான் பாத்தீங்கன்னா யாரு? குணமாலை. இந்த குணமாலை வந்து பாத்தீங்கன்னா யானையை பார்த்து பயந்த செய்திய இவன் யாரு யாரு சீவகன் வந்து வரைஞ்சி வச்சிருக்காரு ஓகேவா. சோ அப்போ அவர் வந்து துணியில வரைஞ்சிருக்காரு. சோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா துணி ஓவியங்கள் இருந்துட்ட செய்தியை வந்து நமக்கு சொல்றாங்க. அடுத்தது, தற்காலத்தில் எங்களை கலம்காரி ஓவியம் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர் சரியா. இந்த துணி ஓவியத்தை வந்து தற்போது என்ன பேர் கொண்டு நினைக்கிறாங்க? கலம்காரி ஓவியங்கள். இப்போ வந்து கலம்காரி ஓவியம் சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ வந்து பரவாயில்ல எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் வந்து எங்க வரைகிறாங்க கலம்காரி ஓவியன்ற தலைப்புல ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலும் எங்க வரைகிறாங்க சொல்லுது. பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளணும் ரொம்ப முக்கியமானது. புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள் என்று சொல்றாங்க பாருங்க. புனையா ஓவியங்கள் பொறுத்த வரைக்கும் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னா நெடுநல்வாடை சொல்லுது. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் சொல்லிட்டு நெடுநல்வாடை. அதே மாதிரி புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னா மணிமயில் சொல்லுது. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னா வந்து மணிமேகலை. புனோயும் கடுப்ப புனைவி அப்படின்னு என்ன அப்படின்னா நெடுநல்வாடை. ஓகே, நான் போச்சு. ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, ஓலைச்சுவடி ஓவியம் இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, நம்ம துணி ஓவியம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓலைச்சுவடி ஓவியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாக வண்ணப்பூச்சி ஓவியமாக எங்களை வரைவர் சரியா. கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் எங்க என்ன பண்ணாங்க, இந்த ஓலைச்சுவடிக்கு மேல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆணிகளை வச்சு எழுத கூட எழுதாங்க. பாக்ஸை கொடுத்துருவாங்க பாருங்க, அந்த மாதிரிதான். ஓகேவா, நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண கதைகளாகவே காட்சிகளாகவே இருக்கிறோம். சோ இங்க வந்து இயற்கை காட்சி அதிகமா இருக்காது. ஒண்ணு புராண காட்சியா இருக்கும், இல்ல இதிகாச சார்ந்த காட்சியை தான் என்ன பண்ணுவாங்க, ஓலைச்சொடி வரைஞ்சிருப்பாங்க. அடுத்து அந்த ஓலைச்சொடி பார்க்கும்போது அந்த கதை ஸ்கிரிப்ட்ல வரக்கூடிய விஷயங்கள் எனக்கு வேணா இருக்கும். அப்போ ஒரு கதையை பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கிறது நம்ம வந்து ஓலைச்சொடி வரைகிறத சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது, தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம் சரியா. இப்போ வந்து ஓலைச்சுவடி ஓலையே யாரும் பயன்படுத்துறது, எல்லாமே டிஜிட்டல் ஆயிப்போச்சு. மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா படம் வரைய ஆரம்பிக்கிறேன், மொபைல் லேப்டாப்லயே படம் வரையும் போது ஓலைச்சுவடி யாரும் விரும்பத்தில்ல. ஆனா அந்த ஓலைச்சுவடி ஓவியங்கள் இப்ப எங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால பாதுகாக்கிறாங்க நூலகத்துல சரியா. நான் போச்சு. அடுத்தது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வேற எதனா ஓவியம் இருக்க கூட பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம். இந்த எப்படி சொல்றது, ஓலைச்சுவடி ஓவியங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஏன்னா எழுத்துல ஆணியில தான் வந்து நம்ம வரைகிறோம். சோ அப்ப ஆணியில் தான் வரையணும் போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டோட திரும்ப என்ன பண்ணோம், புது ஓலை தான் எழுதணும். சோ அப்ப என்ன பண்ணா மிஸ்டேக்கே இல்லாம வரைஞ்சாதான் ஒரு படத்தை வந்து வரைய முடியும் சொல்றாங்க. ஓகேவா, அழிச்சு கூட முடியாது அதான் அர்த்தம். அடுத்தது, செப்பேட்டு ஓவியங்கள். முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகள் பொறிப்பது வழக்கம். சோ இப்ப மன்னன் ஏன்னா வந்து ரூல்ஸ் போடுறாரு அப்படின்னா இப்ப நம்ம அரசாணை பிறப்பிக்கும் சொல்ல பாத்தீங்கன்னா அப்ப வந்து அரசாணை என்ன பண்ணணும்னா செப்பேடுகள்ல செப்பு தகடுகள்ல வந்து பதிச்சு வைப்பாங்க. ஓகே, அதே போல உளி கொண்டு வரைகோடுகளாக எங்களையும் வரைந்தனர் சரியா. அந்த செப்பு பட்டையை மட்டும் வைக்காம அந்த செப்பு பட்டத்தை என்ன பண்றாங்க, எங்களையுமே என்ன பண்றாங்க, ஒரு ஓவியமா வரைய ஆரம்பிக்கிறாங்க. எழுத்து மட்டும் இல்லாம எங்களையுமே வரைகிறாங்க.
ஓகேவா? பொதுவாக நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவைகளை இங்கே காணலாம். ஓகேவா? அந்த மாதிரி எங்களை வரையறாங்க. இயற்கை காட்சியில நாங்க அதிகமா காணப்படும் சொல்றாங்க. ஓகே, அடுத்தது தெரிந்து கொள்ள ஒரு முக்கியமான ஒரு கொடுத்துருக்காங்க. ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவருக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடல் இடம் பெற்றுள்ளது. சரியா? அது ஓவிய மண்டபத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல வகையான ஓவியங்கள் வந்து வரையப்பட்டன. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர் எல்லாருக்குமே வந்து விளக்கம் அளித்துதான் வந்து பரிபாடல் சொல்லுது. அந்த பாடல் வந்து கீழே கொடுத்துருக்க பாருங்க. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் தன்னுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு ஒரு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவிய மண்டபத்தை பத்தின விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல வகையான ஓவியங்கள் வந்து அந்த இடத்துல வரையப்பட்டுருச்சு. அது எங்க அந்த ஓவிய மண்டபத்துல அது வந்து பாத்தீங்கன்னா ஓவியத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த செய்தி வந்து பரிபாடல் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கமும் கொடுத்துருக்காங்க, அந்த பாடல் வரையும் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது தந்த ஓவியங்கள் என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா யானையுடைய தந்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யானையுடைய தந்தத்துல ஓவியங்கள் வந்து வரைகிறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா தந்த ஓவியம் அப்படின்னு சொல்லி வரைகிறாங்க. சரியா? இதை பாருங்க, நாங்க யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள். வயது முதிர்ந்த இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக எங்களை வரைவர். சரி, என்ன பண்றாங்க? அதாவது இப்ப யானை வந்து ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய இளம் யானையா வந்து கொண்டுட்டு அதற்கு அந்த தந்தத்துல எடுக்க மாட்டாங்க. ஒரு வயசான யானை அல்லது இறந்த யானை இருக்கும் பாத்தீங்களா, அந்த யானையோட தந்தத்தை எடுத்து அதுல வந்து எங்க ஓவியமா வந்து வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எங்களை கேரள மாநிலத்தில் அதிகமாக காண முடியும். அப்ப யானை அப்படின்போது பாத்தீங்கன்னா தந்த யான் தந்த ஓவியம் வந்து எங்க அதிகமா காணலாம், கேரளால தான் அதிகமா காண முடியும். சரியா? ஓகே, அடுத்தது கண்ணாடி ஓவியங்களை பத்தி பார்க்கலாம். கண்ணாடி ஓவியம் என்ன சொல்லி பாருங்க, கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும் தான் பயன்படும் என நினைத்திருப்பீர்கள், ஆனால் அழகிய வண்ண ஓவியங்கள் ஆகிய எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்தினர். பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள் போன்றவைகளை நாங்கள் வரையப்படுகிறோம். எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரின் மிகுதியாக உள்ளனர். கண்ணாடி ஓவியங்கள் வரையக்கூடிய கவிஞர்கள் அல்லது ஓவியர்கள் அதிகம் காணப்படக்கூடிய இடம் இது தஞ்சை. சரியா? கண்ணாடி தஞ்சை, அதிக தந்த ஓவியம் கேரளா. ஓகேவா? இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இதெல்லாம் வந்து வினாக்கள் நிறைய கேட்கலாம், ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் என்னும் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஸோ அந்த 20ஆம் நூற்றாண்டு ஓவியங்களை பத்தியும் கொடுத்துருக்கலாம். அதை தற்கால ஓவியங்கள் சொல்றாங்க. சரியா? அதாவது தாள் ஓவியம் ரொம்ப முக்கியமானது. தாள் ஓவியம் பேப்பர் வரையும் பத்தி அதுதான். தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே. கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகின்றோம். கறிக்கோள், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றன. சரியா? என்ன பண்ற அப்படின்னா நாங்க இப்ப கோட்டு ஓவியமா இருக்கோம், வண்ண ஓவியங்களா இருக்கும், நவீன ஓவியங்களாவும் இருக்கும். கோட்டு ஓவியங்கள்லாம் கரித்தொன்று வச்சுதான் வரைவாங்க, கலர்லாம் எதுவுமே இருக்காது. வண்ண ஓவியங்கள்லாம் வண்ணங்கள் இருக்கும். நவீன ஓவியங்கள் தற்போதைய ஓவியங்கள், இது மூணுமே வந்து இப்ப பேப்பர் வச்சு வரையலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கறிக்கோள் வச்சு வரையிறது, நீர் வண்ணத்தை கொண்டு வரையிறது, எண்ணெய் வண்ணம் கொண்டு என்ன பண்றாங்க, தாள்ல வந்து ஓவியங்கள் வந்து வரைகிறாங்க. கருத்துப்பட ஓவியங்கள், தாள் ஓவியம் பார்த்தாச்சு, இப்ப கருத்துப்பட ஓவியம் அப்படின் போது அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகின்றோம். இந்த தினமணி, தி ஹிந்து பேப்பர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு கருத்து சித்திரம் வரும். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்றைய அரசியல் சூழல வந்து ஒரு நாங்க தாக்கல் மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. சரியா? கொடுத்துருப்பாங்க. அது நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும். அதை கருத்துப்பட ஓவியங்கள் பொதுவாக வந்து இல்லை, எந்த கருத்தை வந்து முன்னா அரசியல் கருத்துக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எளிமையா புரியும் வகையில ஒரு ஓவியம் வந்து காட்டுவாங்க. சரியா? இந்தியா இதழில் பாரதியார் தான் எங்களை முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார். சரியா? பாருங்க, இந்தியா இதழ் தான் பாரதியார் தான் ஃபர்ஸ்ட் எங்க என்ன பண்ணாரு,
கருத்து பட ஓவியங்கள். இப்பொழுது பெரும்பாலான இதழ்களை நீங்கள் எங்களை பார்க்க முடியும். எங்களுடைய மற்றொரு வடிவமே கேலி சித்திரம். ஓகே, அந்த கருத்து படத்துடைய கருத்து பட ஓவியங்களுடைய இன்னொரு பேர் என்னது, கேலி சித்திரம். முக்கியமானது, மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் என்பர். சரியா? அப்ப வந்து மனித உருவங்களை வந்து ஒரு நகைச்சுவையான உருவங்களா மாத்தி அதை பார்க்கும்போது சிரிக்கவும் செய்யணும், அட் த சேம் டைம் அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு சிந்திக்கவும் செய்யறதுக்காகதான் அந்த ஒரு காரணம் வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து கேலி சித்திரம் அப்படின்ற பேரும் இருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த டீம் கேட்டிருக்காங்க ஓவியத்தில் இருக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஓவியம் வந்து பாத்தீங்கன்னா ஓவியம் தான் ஆயிப்பாங்க, வேற என்ன பேர் நிறைய பேர் இருக்கு. என்ன பாருங்க, ஓவு ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை, செய்தி. இதனால ஓவியத்திற்கு வரக்கூடிய வேறு பெயர்கள் என்னது, ஓவு ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை, செய்தி. அதே மாதிரி ஓவியம் வரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இருக்கு. என்ன பாத்தீங்க அப்படின்னா, கண்ணூல் விளைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லூன், சித்திரக்காரர், வித்தகர். இதெல்லாம் யாருக்குன்னா ஓவியம் வரைவருக்கு உண்டான பேர். கண்ணூல் விளைஞன், ஓவிய புலவர், ஓவியமாக்கல், கிளவி வல்லூன், சித்திரக்காரன், வித்தகர். ஓகேவா? அடுத்தது ஓவிய கூடம். அப்படி போல அந்த ஓவியம் வரையக்கூடிய இடம் தான் ஓவிய கூடம் சொல்லுவாங்க. இதையும் அவங்க சில பேருக்கு அழைக்கிறாங்க. என்ன பேர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, எழுதொழில் அம்பலம், எழுதுநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா ஓவிய கூடத்திற்கு வழங்கக்கூடிய பெயர்கள். இது மூணுமே ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சுங்க. அடுத்தது நவீன ஓவியம், இற்கால ஓவியத்தை பத்தி பாக்குறாங்க. ஓவிய கலையின் மிக புதுமையான வடிவமா தான் நாங்க, புதுமையான பார்வையில் புதிய கருத்துகள் வெளிப்படுமாறு எங்களை வருகின்றனர். பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ற பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம். பல வண்ணங்கள், சரி, பல வண்ண கலவைகளை கொண்டும் எங்களை வரைகின்றனர். இப்ப நவீன ஓவியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்வையாளருடைய விருப்பத்திற்கு ஏத்த மாதிரி அவனுடைய உள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படைக்கிறாங்க. வண்ணங்கள் கொண்டும் வரைகிறாங்க, வண்ணங்கள் தளவாகவும் வரைகிறாங்க, பல வண்ணங்களையும் வர்றாங்க, ஒரு சில குறிப்பிட்ட வண்ணங்களை கொண்டும் வரைகிறாங்க. நவீன இக்காலத்துல மக்களை சென்றடையக்கூடிய ஓவியமா இருக்குன்றதை குறிப்பிட்டாங்க. சரியா? அடுத்தது தெரிந்து கொள்ள ஒரு முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவன் யாரு அப்படின்னா, ராஜா ரவிவர்மா. ஓகேவா? இது ரவிவர்மாவின் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கூட பாத்தீங்கன்னா வரும். சரியா? இவரது பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டிகள்னா அது கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஓவியங்கள் அதிகமா வச்சிருந்தாங்க. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்பட்டவர் யார் அப்படின்னா, கொண்டைய ராஜலு. கொண்டைய ராஜா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்காட்டி ஓவியங்களுக்கு முன்னோடியா திகழ்ந்தவர். நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னு அழைப்பாங்க. நாட்காட்டி ஓவியங்கள் என்ன பண்ணுவாங்க, பசார் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு பேர் கொண்டு அழைப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மொத்தம் நாலு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கேன். பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களை ஓவியங்கள் புதுமையை புகுத்தியாரு, ராஜா ரவிவர்மா. இவருடைய ஓவியங்கள் வந்து பத்தி பாணிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்காட்டி ஓவிய பாணியா இருந்துச்சு. நாட்காட்டி ஓவியத்துடைய முன்னோடி யார் அப்படின்னா, கொண்டைய ராஜா. இந்த நாட்காட்டி ஓவியத்து இன்னொரு பேர் தான் பசார் பெயிண்டிங். நாலுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெசன்ல வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, விரிவானம், அதாவது துணைப்பாட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளிரிடங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இந்த தமிழ் ஒளிரிடங்கள். ஏன் பார்த்தீங்கன்னா தமிழுடைய புகழ் இருக்குன்றத பத்தில கொடுத்துருப்பாங்க. சரியா? வந்து தமிழுடைய புகழ் வந்து எங்கெல்லாம் இருக்கு, தமிழ் இன்னுமே நிலை சிறப்பதற்கு காரணமான ஹாட்ஸ்பாட்லாம் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கிறத கொடுத்துருப்பாங்க. நிறைய ஊர் பேரை கொடுத்துருப்பாங்க, நிறைய இடங்களிருப்பாங்க. இதெல்லாம் தமிழை வளர்ப்பதற்காகவும் தமிழ்நாடு உருவாக்கப்பட்டதாகவும் இருக்கக்கூடிய இடங்களா இருக்கும். முக்கியமா அதுல வந்து ஒவ்வொரு இடமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தஞ்சை சரஸ்வதி மஹால்.
தஞ்சாவூர் இருக்கக்கூடிய தஞ்சை சரஸ்வதி மகால் தமிழுக்கும் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்கு. இது வந்து தமிழை வளர்த்ததுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஒன்று. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மையான நூலகங்கள்ல தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஒண்ணு. இந்நூலகம் எப்போ 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. எப்போ 1122 ஞாபகம் 1122 அப்பத்துல இருந்து இந்த நூலகமானது இயங்கி வருகிறது. இந்த தஞ்சாவூர் அரண்மனைக்குள்ள போனீங்க அப்படின்னா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலகமானது இருக்கும். இதான் வந்து அங்க இருக்கும். ஓகேவா? இங்கு தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் உள்ளன. சரியா? தமிழ் தெலுங்கு தெலுங்குமே இருக்கு, பல்வேறு மொழி சார்ந்த ஓலைச்சுவடிகள். நம்ம அதை பார்த்தோம், ஓலைச்சுவடி ஓவியங்கள் வந்து காணப்படுகிறது தஞ்சை சரஸ்வதி மகால் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. சரியா? ஓவியம் இருக்கு, இசைக்கருவி இருக்கு, சிற்பம் இருக்கு. எங்க? தஞ்சை சரஸ்வதி மகால். இதுல முக்கியமான பாயிண்ட் எது பாத்தீங்கன்னா, எப்பத்திலும் தொடங்கினாங்க, இது எங்க இருக்கு, இதுல என்ன வச்சு பாதுகாக்கிறாங்க, அவ்வளவுதான். இது மூணு பாயிண்ட் தான். அடுத்து நான் பார்க்க போது தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு வர்த்தா தமிழ் நாடு இதான் வந்து பார்த்தா தமிழ் பல்கலைக்கழகம். அந்த அளவுக்கு சிறப்பா வந்து கட்டியிருப்பாங்க. எங்க இருக்குன்னா தஞ்சாவூர்ல. செம்மொழி ஆகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் கிபி அதாவது 1981 தோற்றுவிக்கப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. தமிழுக்காக செம்மொழிக்காக ஒரு பல்கலைக்கழகம், இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை தஞ்சாவூர்ல 1981 நிறுவிப்பாங்க. தமிழ் பல்கலைக்கழகம் இது தஞ்சாவூரின் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என பெயர் தெரியும் வகையில் இது கட்டப்பட்டுள்ளது. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது இப்பல்கலைக்கழகத்தின் நோக்கம். இந்திய பண்பாட்டை பத்தி ஆழமா ஆராயத்தான் இந்த தமிழ் பல்கலைக்கழக நோக்கம். இது 1981 தான் கட்டினாங்க. சரியா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இங்கு கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. சரி, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றது சொல்றாங்க. 25 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கான். இப்பல்கலைக்கழகம் தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டும் செய்து வருகிறது. ஸோ தமிழை மட்டும் ஆராய்ச்சி பண்ணல, என்ன பண்றாங்கன்னா சித்த மருத்துவத்தையும் என்ன பண்றாங்க, மக்களுக்கு வந்து செஞ்சுட்டு வராங்க. அடுத்தது இந்திய இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சி இப்பல்கலைக்கழகமே வழங்குகிறது. இந்திய ஆட்சியாளர்க்காங்க பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆபிசர்ஸ். ஸோ ஐஏஎஸ் ஆபிசர் பார்த்தீங்கன்னா தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் பல்கலைக்கழகம் தான் தமிழ் கற்றுக் கொடுக்குது. இங்கு மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைந்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இங்கு கல்வி கற்று வருகின்றனர். சரியா? இந்தியாவில் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலக அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இங்கே கல்வி கற்று வராங்க. இதோட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சரி தமிழ் பல்கலைக்கழகத்தை பத்தி முடிச்சிட்டோம். ஓகேவா? செம்மொழிக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க நினைச்சாங்க, 1981 உருவாக்குனாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விரிவாகவும் ஆழமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பாத்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகம் தான். ஓகே, மொத்தம் 25 துறைகளை கொண்டிருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வழங்கப்படுகிறது மக்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்திய ஆட்சி தமிழ் இந்நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. தமிழ், தெலுங்கு, வடமொழி. 1942 உவேசன் கொடுக்கிறாங்க. இதுல வந்து என்னென்ன மொழி நூலகம் இருக்கு, தமிழ் தெலுங்கு வடமொழி சார்ந்த நூல்கள் வச்சிருக்காங்க. இங்கு 2128 ஓலைச்சுவடிகளும் 2041 தமிழ் நூல்களும் ஒண்ணு. ஓகேவா? அவ்வளவு அக்யூரேட்டா நமக்கு தேவையில்லை, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா?
எப்ப தொடங்கினாங்க, என்னென்ன மொழி நூல்கள் இருக்காதான் போதும். அது கீழ் திசை நூலகம் சென்னை. இந்நூலகம் 1869 ஆண்டு தொடங்கப்பட்டது. எப்போ 1869 தொடங்கியிருக்காங்க. இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் உள்ளன. ஓகேவா? அங்க நம்ம தமிழ், தெலுங்கு, வடமொழி மட்டும் பார்த்தோம். இங்க பாருங்க என்னென்ன இருக்கு, தெலுங்கு, கன்னடம், மராத்தி, தமிழ், நாலுமே இருக்கு. சரிங்களா? அடுத்தது கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இடம்பெற்றுள்ளன. இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7 தளத்துல இங்க வருது. இந்த கீழ் திசை நூலகம் வந்து எங்க இருக்குன்னா, அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றாண்டு நூலகத்துல 7th ஃப்ளோர்ல வந்து இங்க வருதுன்னு சொல்றாங்க. அடுத்தது கன்னிமரா நூலகம் சென்னை. கன்னிமரா நூலகம் சென்னை இது ரொம்ப முக்கியமானது. கிபி 1896 எப்போ 1896 தொடங்கப்பட்ட கன்னிமரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஆகும். இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகும். விளங்குகிறது, இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகும். கன்னிமரா நூலகம் இருக்கு, களஞ்சியம், கன்னிமரா. இந்நூலகத்தில் 600,000 மேற்பட்ட நூல் உள்ளன. எவ்வளோப்பா 600,000 மேற்பட்ட நூல்கள் வந்து இங்க இருக்கு. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி இங்கு பாதுகாக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான கேட்கலாம். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் இதனுடைய ஒரு காப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அது இந்நூலகத்தின் 3 தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. கன்னிமரா நூலகத்துடைய தேர்ட் ஃப்ளோர்ல, கன்னிமரா நூலகத்துடைய 3 தளத்துல வந்து மறைமலை அடிகளுடைய நூலகம் செயல்பட்டு வருது. ஓகேவா? அடுத்து நான் பார்க்க போதும் வள்ளுவர் கோட்டம். சென்னையில கூடிய வள்ளுவர் கோட்டம் நிறைய நம்ம படத்துல அவனை பார்த்துருக்கோம். இந்த ஒரு தேர் கல் தேர் மட்டும் நின்றுட்டு இருக்கோம். ஓகேவா? திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் கட்டுமான பணிகள் 1973 தொடங்கினாங்க, 76 முடிச்சாங்க, 3 கட்டி முடிச்சாங்க. இது திருவாரூர் தேர் போன்ற வழியில் அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் எடுத்து செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா? இதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் திருவாரூர் தேரை வந்து மீன் பண்ணி இதை வந்து கட்டியிருக்காங்க. இதை வந்து 2 யானைகள் வந்து இழுத்துட்டு போற மாதிரியான அதை கருங்கற்களால் வந்து செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஒரே கலங்கிட்ட இல்ல, பல கல் தான் வச்சிருந்தான். இதன் அடிப்பகுதி 25 நீளமும் 25 அகலமும் உடையது. அகலமும் நீளமும் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? தேர் மொத்த உயரம் 128 பாத்தீங்கன்னா 128 இருக்கின்றது. 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் தனி கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன. சரியா? அங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு 4, அந்த பக்கம் 4 கல்ல வந்து சக்கரத்தை வந்து அமைச்சிருக்காங்க. கருங்கற்கள் அதிகமே. ஓகேவா? அப்புறம் கடைக்கோடு 2 சக்கரங்கள் பெரியனதாகவும் நடுவில் 2 சக்கரங்கள் சிறியனதாகவும் உள்ளன. கார்னருக்கு வந்து பார்த்தா 2 பெருசு, நடுவுக்கு வந்து பார்த்தா 2 சின்னதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையின் திருவள்ளுவர் சிலை கவியினோடு அமைக்கப்பட்டுள்ளது. சரியா? அந்த எண்கோண வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, திருவள்ளுவர் சிலையை வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அது வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கம் ஒன்றும் உள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குரட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த வள்ளுவர் தான் இருக்காங்க, 1330 குரட்பாலையுமே செதுக்கியிருக்காங்க. அறத்துப்பால் கருநிற பழகிக்கல்லிலும், பொருட்பால் வெண்ணிற பழகிக்கல்லிலும், இன்பத்து பால் செந்நிற பழகிக்கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால் வந்து பார்த்தீங்கன்னா கருநிறம், பொருட்பால் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிறம், இன்பத்து பால் வந்து பார்த்தீங்கன்னா செந்நிறம். நான் வச்சுக்கேன். மேலும் திருக்குறளின் கருத்துக்கள் விளங்கும் ஓவியங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. ஸோ திருக்குறள் கருத்து பார்த்தீங்கன்னா அதை விளக்குற மாதிரியான ஓவியங்கள் கூட பார்த்தீங்கன்னா அங்கே காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகே? அடுத்தது அடுத்து நான் பார்க்க திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இந்தியா தென்கோடி முனைன்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையை வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலயுமே வந்து திருக்குறள் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம போய் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் இதெல்லாம். இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில்
திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. ஓகேவா? விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர் மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா இது கடல்ல தான் ஒரு பாறை வச்சு அந்த பாறை என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து செதுக்குனாங்க. ஓகேவா? கிபி 1990 இப்பணி தொடங்கியது. பொதுமக்கள் பார்வைக்காக 2000 ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சரி, 1990 கட்டத்தின் அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கப்புறம் சில பிராபலங்கள், அரசியல் மாற்றங்கள் போன்ற அப்படியே தள்ளி போட்டு 2000 என்ன பண்ணாங்க, பொதுமக்கள் பார்வைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தது, பாறையிலிருந்து சிலையின் உயரம் மொத்தம் 133 அடி. ஓகே, ஏன்னா 133 அதிகாரம் இருக்குல்ல, அப்ப என்ன ஒரு அடிக்கு ஒரு அடி மொத்தம் 133 அடி உயரத்துல கட்டியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் 38 அடி உயரம் கொண்டதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. சரியா? அந்த பீடம் சரிங்களா, அந்த பீடம் வந்து பார்த்தீங்கன்னா 38. ஓகேவா? அப்புறம் அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா 95 அடி உயரம் கொண்டதாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 133 அடி வந்துடும். பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மண்டபத்தின் உச்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குரல் வீதம், 133 கோட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சேர்க்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்துல இருந்து ஒரு ஸ்பெஷலான குரல் மட்டும், அந்த அதிகாரத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாமே ஸ்பெஷலான குரல் தான். அதுலயுமே வந்து டாப் 10 டாப் 1 எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தமிழ் இங்கிலீஷ்ல எழுதி அந்த திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள கருங்கற்கள் எவ்வளவு அப்படின்னா 3681 கருங்கு, அந்த எல்லாம் கேட்க மாட்டாங்க. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 எடை கொண்டது, அதுவும் கேட்க மாட்டாங்க. திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர். தமிழின் பெருமை மிக அடையாளமாக இச்சிலே உள்ளது. அவ்வளவுதான், வேற எதுவும் முக்கியமானது இல்லை. அடுத்து, உலக தமிழ்ச்சங்கம் மதுரை. உலக தமிழ்ச்சங்கம் நடத்தினாங்க, தமிழ் தான் நடத்தினாங்க. மதுரை மாநகரில் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. எங்க? மதுரை மாநகர்ல தல்லாக்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில காந்தி அருங்காட்சியகத்துக்கு அருகில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக தமிழ் சங்கம் ஓகேவா அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. இது சுமார் 87,000 சதுரடி, 87,000 சதுரடி பரப்பளவில் மனதை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. கிபி 1981 ஓகே 1981 மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரை உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இக்கட்டிடம் கட்டப்பட்டு தற்போது இதுதான் உலக தமிழ்ச்சங்கம். 2016 திறந்து வைக்கப்பட்டது. சரி, 1981 எங்க இருக்கு, 2016 எங்க இருக்கு? சரியா? சரி, இப்பயாச்சும் பண்ணாலே நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். இதனுள் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கு கூடங்கள், ஆய்வகங்கள், நூலகம், பார்வையாளர் அரங்கம் ஆகிய கவிதூர் அமைக்கப்பட்டன. வெளிப்புற சுற்றுச்சுவரில் 1330 குரட்பாக்களும் இடம்பெற்றன. ஓகேவா? இங்கேயுமே வந்து திருக்குறள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற சுற்றுச்சூழல்ல எழுதி வச்சிருக்காங்க. உலக தமிழ்ச் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சி கூடம் தனி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயில் இடம்பெறுகிறது. சரியா? என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த உலக தமிழ் சங்கத்தினுடைய மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சி கூடம், இந்த காட்சி கூடத்துடைய கூடத்தில் வள்ளல்கள், புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் உள்ளன. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர், யாரு தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. ஓகேவா? அது இதன் மூலம் சுற்றுச்சுவர்களில் தங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன.
மூன்றாம் தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையின் உலக தமிழ் சங்க கட்டடமும் சங்க தமிழ் காட்சிக்குடும் தமிழ் பெருமையை பறைசாட்டும் விதமாக அமைந்துள்ளது. சரியா? சோ அப்ப வந்து இந்த தமிழ் சங்க கட்டடம் வந்து பாத்தீங்கன்னா 1991 இந்த உலக தமிழ் மாநாடு மதுரை நடந்த உலக தமிழ் மாநாட்டுல வந்து அறிவிச்சாங்கமே கட்டணும்னு சொல்லிட்டு 2014 என்ன பண்ணாங்க அதை வந்து நிறைவேற்றினாங்க. ஓகேவா? சோ இது முக்கியமான பாயிண்ட் அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா சிற்பக்கலை கூடம் பூம்புகார். தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சோழருடைய தலைநகரமாகவும் ஒரு துறைமுக நகரமாக விளங்கிய பூம்புகார். இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் கேட்கலாம். இந்நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் இடம்பெற்றுள்ளன. பூம்புகார் சிலப்பதிகாரத்திலேயே வரும், பட்டினப்பாளையம் வரும். இங்கு மருவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்தது. மருவூர்பாக்கம் கடல் பகுதி, பட்டினப்பாக்கம் நகரப்பகுதி. சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் சொல்லுது. இந்த மருவூர்பாக்கம் பட்டினப்பாக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் எது கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரம். பின்னர் ஏற்பட்ட கடல் கோளினால் பூம்புகார் நகரம் அழிந்து விட்டது. இந்நகரத்தின் பெருமையை உலகரே செய்ய கிபி 1973 பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்படுது. பூம்புகார் நகரம் ஒன்று இல்லைனாலும் அதன் நினைவு வந்து பார்த்தீங்கன்னா 1973 ஒரு சிற்ப கலைக்கூடம் ஒன்று வந்து பூம்புகார் நிறுவனாங்க. இம்மண்டபம் 7 நிலை மாடங்களை கொண்டது. 7 மாடங்கள் ஓகே ஃப்ளோர் மாதிரி இருக்கும். கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. சொல்லக்கூடிய 49 சிறப்பு சாரி சிற்ப தொகுதிகள் இடம் இதில் இடம்பெற்றுள்ளன. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது. கண்ணகிக்கு மட்டும் இல்ல மாதவிக்கு இங்க சிலை வச்சிருக்காங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டபம். சரிங்களா? இக்கூடத்திற்கு அருகில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைந்துள்ளன. இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன. நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கட்டூண் ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கல்தூண்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்ட நிகழ்கின்றன. சரியா? இது ரொம்ப சுமாரான பாயிண்ட் தான். மேல பாயிண்ட் மட்டும் படிச்சா போதுமானது. இது அந்த அளவுக்கு முக்கியமானது இல்லை. சரியா? சோ மேல இந்த எல்லா இடங்களும் பார்க்கும்போது தமிழை பத்தியும் சிறப்பான விஷயம் பத்தி பார்த்தோம். தமிழுக்காக என்னென்ன விஷயம் உருவாக்கியிருக்காங்க, தமிழ் சங்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூம்புகார் சிற்ப கலைக்கூடம், தமிழ் பல்கலைக்கழகம், இதெல்லாம் வந்து தமிழுக்காக உருவாக்கப்பட்டது, தமிழை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட இடங்கள், அது தமிழ் ஒளி இடங்கள் குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்தது தொழில் பெயர் பகுதி பார்க்க போறோம். சோ தொழில் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை தொழிலை குறிக்கும் பெயர் தான். சரியானது தொழில் பெயர் சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதல், பொருத்தல், இதெல்லாமே வந்து ஒரு தொழில் பெயர் தான், ஒரு தொழிலை குறிக்குது. சரிங்களா? இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வகைப்படுத்துறாங்க. தொழில் பெயர் வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வகையை பிரிக்கிறாங்க. ஓகேனா? விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை தருதல்ல தல், கூறல்ல அல், ஆட்டம்ல அம், விலையில ஐ, வருகையில கை, பார்வையில வை, போக்குல கூ, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விகுதி. தருதல்ல தல் என்பது விகுதி, நட்புல பூ என்பது விகுதி, மறையில ஊ என்பது விகுதி, எல்லாமே விகுதி பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய பெயர், விகுதி பெற்ற தொழில் பெயர் சொல்லி குறிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழில் பெயர் என்ன பாத்தீங்க அப்படின்னா வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது, இதுல இடி
கொதி என்னும் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களை சொற்களுடைய பகுதி. இடி கொதி இடித்தல் கொதித்தல் இந்த இடித்தல் எப்படின்னா இடி குடல் இத்து குடல் இத்து குடல் அல் கொதித்தல் வந்து பார்த்தீங்கன்னா கொதி குடல் இத்து குடல் இத்து குடல் அல். இதுல கொதி என்பது பகுதி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா அல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா விகுதி. அந்த விகுதி வந்து வராம வெறும் பகுதி மட்டுமே வரதுனால என்ன சொல்ற முன்னிலை எவ்வகை மாற்றம் பெறாமல் தொழில் பெயராக அமைவது முதல் நிலை தொழில் பெயராகும். இங்க வந்து எந்த மாற்றம் அந்த இடி என்பது இங்க ஒரு தொழிலை குறிக்குது. இது இடி என்பது இடித்தல் அப்படின்ற ஒரு தொழிலை குறிக்குது. கொதி வந்து அந்த கொதிக்கிறதுன்றது ஒரு தொழிலை குறிக்குது. சரியா? அப்போ ஒரு தொழிலை குறித்து விகுதி பெறாம வந்துச்சு அப்படின்னா அது முதல்நிலை தொழில் பெயர். ஓகேவா? இங்க பாருங்க, செல்லமாக ஓர் அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். ஓகேவா? இதுல வரக்கூடிய எழுத்துக்கு அடி கொட்ட அந்த அடி புகழ் போன்ற எழுத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விகுதி பெறாம வந்திருக்கு. அப்போ இது முதல்நிலை தொழில் பெயர் சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் என்பது பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் உணவில் சூடு குறையவில்லை. இத்தொடரில் வந்து பார்த்தோம்னா பேறு சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள். பெரு சுடு பெரு சுடு என்னும் பகுதியில் முதலெழுத்து நீண்டு பேறு சூடு என திரிந்து தொழில் பெயராக மாறி உள்ளன. இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் எனப்படும். இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து தமிழ் படிக்கும் பேரு பெற்றா பெரு அப்படின்ற ஒரு எழுத்து வந்து பேருன்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. அப்ப அந்த முதல் எழுத்து வந்து பே அப்படின்றது பேரா வந்து தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இதுல பெரு என்பது பார்த்தீங்கன்னா பெறுதல். இந்த பெறுதல் பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். இதுல பெரு மட்டும் வந்து அப்படின்னா முதலிலை தொழில் பெயர். ஆனா இந்த முதலிலை தொழில் பெயர்லயே முதலிலான பே என்பது போயிட்டு பே அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சு வந்துச்சுன்னா அப்ப முதலிலை தெரிந்த தொழில் பெயர். ஓகேவா? பெறுதல் என்பது தொழில் பெயர், பெரு என்பது முதலிலை தொழில் பெயர், பெருந்து பேரும் மாறிச்சு பார்த்தீங்கன்னா அப்ப இது பேர் எனது முதலிலை தெரிந்த தொழில் பெயர். வித்தியாசம் ஓகேங்களா? மூணுமே ஞாபகம் வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை பாருங்க, வீடு என்பது வீடு, வீடு என்பது வீடு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் என்பது மீன், கொள் என்பது கோல், உடன்பாடு என்பது உடன்பாடு, உடன்பாடு என்பது உடன்பாடு வரும். இதெல்லாம் வந்து முதலே தெரிந்த தொழில்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது புக் பேக்ல பார்க்க டைம் இல்லை, நம்ம அடுத்து பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் போச்சு அப்படின்னாலும் ஒரு இதுவா இருக்காது. கிட்டத்தட்ட 1 hour தாண்டி போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். அடுத்தது கலைச்சொல் அறிவன் வந்து படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர். படைப்பாளர் கிரியேட் பண்றாங்க, படைப்பாளர் ஓகேவா? அடுத்தது சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்பங்கள் என்னது? ஸ்கல்ப்சர். கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட். கலைஞர் ஆர்டிஸ்ட். ஓகே. திருமலை படத்துல வந்து விஜய் வந்து ஏறது ரகுவனை பார்த்து சொல்லுவார் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவார். ஓகேவா? ஒண்ணு நேர்தான் அந்த கேட்டி அந்த படம் போட்டிருந்தாங்க, அதனால அதை சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுன்றது பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன். கல்வெட்டு என்னது? இன்ஸ்கிரிப்ஷன். கையெழுத்துப்படி அப்படின்னா மெனுஸ்கிரிப்ட். ஓகேவானது? கையெழுத்து மெனுஸ்கிரிப்ட். அப்புறம் அழகியல் அப்படின்னா ஆஸ்தட்டிக்ஸ். அழகியல் என்னது? ஆஸ்தட்டிக்ஸ். தூரிகை அப்படின்னா பிரஷ். தூரிகை என்னது? பிரஷ். கருத்து படம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் என்ன சொல்றாங்க? கருத்து படம். குகை ஓவியங்கள் அப்படின்னா கேவ் பெயிண்டிங்ஸ். கேவ்னா குகை, ஓவியங்கள்னா பெயிண்டிங்ஸ். அப்போ குகை ஓவியம் கேவ் பெயிண்டிங்ஸ். நவீன ஓவியம்னா சொல்றாங்க மாடர்ன் ஆர்ட்ஸ். ஓகே, என்னது நவீன ஓவியத்தின பேரு மாடர்ன் ஆர்ட்ஸ் அழைக்கிறாங்க. ஓகே. அடுத்தது திருக்குறள். இப்ப திருக்குறள் வந்து இந்த ஏழு நம்ம முடிக்க போறோம். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் வந்து கல்வி அப்படின்ற ஒரு அதிகாரத்துல மொத்தம் ஒரு 4 குறளை கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் குறள் பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும், கற்றப்பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். சரியா? அதான் கற்க கசடர்னா கசடு அறனா குற்றம் இல்லாமல், கசடு அற. ஓகே. நம்ம கற்க வேண்டிய இல்லாம தெளிவா கற்கணுமா? அப்படி கத்துக்கிட்டு போய் என்ன பண்ணணும்? சும்மா கத்துக்கிட்டு மட்டும் இருந்தா போதாது, அந்த கற்ற நிகழ்வை அதற்கேற்ற நடக்கணும். இப்ப நேர்மையா சொல்றான்னு சொல்லி படிச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? நேர்மையா இருக்கணும்.
பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு படிச்சீங்கன்னா பொய் சொல்லாம இருக்கணும். அதான் வந்து அந்த கல்வி கட்டுறதுக்கு சரியா கரெக்டா கசடாரு கற்ற கற்பவை கற்றப்பின். அப்ப என்ன கற்க வேண்டியது நம்ம கசடாரு குற்றம் இல்லாம கற்கணும். அப்படி கத்துட்டோம் அப்படின்னா அந்த கற்றப்படி நடக்கணும் அப்படின்னு சரியா. ரெண்டாவது என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அது என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. என்னும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. ஓகேனது என்னும் எழுத்தும் இது என்னது வாழக்கூடிய மக்களுக்கு கண்களை போன்றது. ஓகே இப்ப நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம், ஒரு ரூபா நோட்டு வாங்கிடுறோம், இப்போ ஒரு அமௌண்ட் வாங்கணும்னு வச்சுங்களேன், அது எவ்வளவு அமௌண்ட்னு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம வந்து பாத்தோம்னா வாழக்கூடிய மக்களுக்கு கண்ணே இல்லாத ஒரு குருடனுக்கு இணையாக தான். அப்ப என்னும் எழுத்தும் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னும் எழுத்தும் நீ தெரியும் அப்படின்னா கல்வி கற்கணும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஓகேவா. அடுத்த மூணாவது தொட்டனைத்தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணைத்தூரும் அறிவு. தொட்டனைத்தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணைத்தூரும் அறிவு. தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணக்கேணியில் நீர் ஊறும். அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு பெருகும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த நிலத்தை வந்து தோன்றமோ ஆழம் போக போக அந்த இடத்துல நீர் ஊற்று வந்துட்டே இருக்கு. மேலோட்டம் எடுத்தா கம்மியா நீர் இருக்கும். நம்ம என்ன ஆழமா எடுக்கிறதுக்குன்னா நீர் வந்து அதிகமா சுரந்துட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நீ எந்த அளவுக்கு படிக்கிறியோ அந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு சொல்றாரு. நீ அதிகமா படிச்சா அதுக்கே தறிவு இருக்கும், கம்மியா படிச்சா அதுக்கே தறிதா இருக்கும். சோ அப்ப அந்த படிப்பு கேட்ட அறிவு நமக்கு வந்துட்டே இருக்கும்னு சொல்றாரு. ஒரு அழகான குறை பாருங்க. அடுத்து நாலாவது கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. என்ன சொல்றாங்க? கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னா அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. அழிவே இல்லாத ஒரு சிறந்த செல்வம் இது கல்விதான். ஒருவருக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு கிடையாது. சோ கல்வியை தாண்டி ஒரு செல்வத்தை பெறணும் அவசியம் கிடையாது. கல்வின்ற ஒரு செல்வத்தை பெற்றாலே மற்ற செல்வம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா. நம்ம அந்த நண்பர் படத்தை கூட பாத்தினா சொல்லுவாங்க, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் மதிக்கிறாங்க, நாலு பேர் வந்து பாத்தினா கையெழுத்து கும்பிடுறாங்க, ஆனா என் முதுகுக்கு பின்னாடி நான் வந்து ஒரு படிக்காதன்னு சொல்லி என்ன கை கட்டிக்கிறாங்க. ஓகே, அப்ப என்னதான் எனக்கு வந்து பேரும் புகழ் பணம் இருந்தாலும் படிக்கிறேன் அந்த முட்டாளுன்ற பதவி எனக்கு வந்துட்டே இருக்கு. என் பையனுக்கு அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்ஜே சொல்லோட அப்பா சொல்ற மாதிரி அந்த கதையை வரும். ஓகேவா. சோ அப்ப என்னதான் அப்போ உண்மையான சொல்லி இருந்ததுன்னா கல்விதான். ஓகே, அந்த பணமே முழுக்க அந்த கான்சலேஜ் தான் போயிருக்கும். ஓகேவா, அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா தெரிந்து செயல் வகை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல வந்து ஒரு மூன்று குறளை வந்து கொடுத்துருக்காங்க. முதல் குறள் பார்க்கலாம். செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்னு என்ன அப்படின்னா செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். நம்ம செய்யக்கூடாத வேலையை கண்டிப்பா செய்யக்கூடாது. ஓகேவா. செய்ய வேண்டிய வேலையை கண்டிப்பா செஞ்சிடணும். இது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தீமை வராது. ஆனா இது ஆப்போசிட்டா செய்யாத வேலையை செஞ்சாலும் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம விட்டாலும் நமக்கு தீமை தான் வரும். ஓகேவா. இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளா நமக்கு எவ்வளவு நம்ம குரலை எடுத்துக்கலாம், இது நமக்கான குரலை அவ்வளவு எடுத்துக்கலாம். நம்ம கண்டிப்பா படிக்கும், ஆனா படிக்க வேண்டியது நம்ம படிக்காம விட்டுறோம். ஆனா படிக்க கூடாம படிக்காம இருக்க கூடாது. ஆனா நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னாலும் தோத்துருவோம். கண்டிப்பா படிக்கணும், அதான் செய்ய வேண்டியது. அதை நம்ம செய்யாம விட்டாலும் கண்டிப்பா நமக்கு என்ன தீமை தான் வரப்போகுது. ஓகேவா. இது நமக்கான குரல் தான். வள்ளுவர் பாருங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி டிவிஸ் படி நமக்கு வந்து எழுதி வச்சிருக்காரு. ஓகேவா. அது நம்ம வந்து உலக தலைவர் அப்படி நம்ம யார சொல்றோம், வள்ளுவர் குறிப்பிடுறோம். அப்புறம் எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுக்கு. அது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுக்கு அப்படின்னு என்ன அப்படின்னா எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். நான் இப்ப வந்து குரூப் 4 படிக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த குரூப் 4க்கு நம்ம செட் ஆகுமா, இது நமக்கு செட் ஆகுமா, நம்ம வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, ஓகே, இது நமக்கு ஏத்த எக்ஸாமான்றது நீ படிக்க ஆரம்பிக்கிறது என்ன பண்ணோம், இதை பத்தி யோசிக்கணும். ஆனா ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதை பத்தி நம்ம கேட்கக்கூடாது. வாய்ஸ் கேக்குங்களே, இப்போ
அது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ நான் அடுத்த லைவ்ல அந்த ப்ராப்ளத்தை வந்து நான் சால்வ் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ அப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம ஒரு செயலை செய்யும் போது, ஒரு செய்ய போறோம் அப்படின்னா, அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம 1000 வாட்டி யோசிக்கலாம், ஓகேவா? ஆனா அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம அதை பத்தி, ஐயோ நம்ம அவசரப்பட்டு இறங்கிட்டோமோ, இது நம்ம செஞ்சது கரெக்டா இல்லையா, இப்ப செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்ட பிறகு யோசிக்கூடாது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கலாம், சரியா? அதான் அந்த விஜய் நம்ம படத்துல சொல்லுவாரு, அதாவது ஒரு வாட்டி முடிவு பண்ணா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன், அதுதான் வந்து அர்த்தம், சரியா? அந்த திருவள்ளுவர் சொன்ன டைலாக் தான் விஜய் திருப்பி சொல்லியிருக்காரு. அடுத்தது 7வது குறள், நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. என்ன சொல்றேன்னா, நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும், ஓகேவா? இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும், ஓகேவா? அவருடைய பண்பை அறிந்து அவருக்கு என்ன பண்ணோம், நன்மை நம்ம செய்யணும். அப்படி செய்யல அப்படின்னா நன்மை செய்தா நமக்கு என்னதான் வரும், தீமைதான் வரும்ன்றத சொல்றாங்க, ஓகேவா? அடுத்தது சுற்றந்தழால் அப்படின்ற ஒரு அதிகாரத்துல ஒரே ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. காக்கை கரவா கரைந்தொண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உல. அது காக்கை கரவா கரைந்தொண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உல அப்படின்னா என்ன அப்படின்னா, காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும், அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வமும் சேரும். காக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப ஏதாவது உணவு கிடைக்குதுன்னா என்ன பண்ணும், உடனே காக்கா தான் கூப்பிட்டு மத்த காக்காக்கும் சேர்ந்து உணவு. ஒரு பாடல் காக்கையை பாரு கூடி பிழைக்கும் நம்மையும் பாரு நாடிய சிரிக்கும் ஒரு பாடல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ காக்கையை பாரு கூடி பிழைக்குன்னா காக்கா என்ன பண்ணும், ஒரு பொருள் கிடைச்சாலும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும். அந்த காக்காக்கு அந்த பண்பு இருக்கு, அந்த பண்பு நம்மகிட்ட இருக்கணும். அப்படி அந்த பண்பை இருக்கவர்கள் இடத்துல தான் செல்வமானது சேரும் அப்படின்றத வள்ளுவர் வந்து சொல்றாரு. அடுத்தது மடியின்மை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல வந்து ஒரே ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். அது மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் அப்படின்னு என்ன அப்படின்னா, தன் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். தம் குடி நம்முடைய குடிப்பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். என்ன சொல்றான் அப்படின்னா, தன் குடிமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள், தன் குடி வந்து தன்னுடைய குலம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், சோம்பல் வருதுன்னா கூட அந்த சோம்பல் என்ன பண்ணுவாங்க, ஒரு துன்பமா கருதி அந்த சோம்பலை வந்து பொருட்படுத்தாம முயற்சியோட வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் அங்க முன்னேற முடியும், அந்த குடியும் சிறப்பான குடியும் அமையன்றத சொல்றாங்க, ஓகேவா? அடுத்தது 10வது குறள் பாருங்க, இது வந்து இடுக்கண் அழியாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல கொடுத்துருக்காங்க. இடும்பைக்கு இன்பை சாரி இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். அது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இது என்ன சொல்றாங்கன்னா, துன்பம் வந்த போது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர், ஓகே? ரொம்ப ரொம்ப முக்கியமான குறளுங்க. என்ன அப்படின்னா, துன்பம் வந்த போது வருந்தி கலங்காதவர். இது உண்மையிலேயே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஒரு ஏத்த குறள் தான், ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய துன்பங்கள் வரும், அதெல்லாம் டேய் போடா போன வாரம் அதோடா போன வாரம் இதோட பெரிய துன்பம் இருக்கு, அதையே நான் சமாளிச்சுட்டேன், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு துன்பமாடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே போன வாட்டி ஒரு 10 வந்துச்சா நீ வந்து 16வது அடுத்த வாட்டி வந்து 12வது அவ்வளவுதான், 10வது 11வது சேர்ந்துருங்க அவ்வளவுதான், ஒண்ணு தான் அதுக்கெல்லாம் பண்ண முடியாது, ஓகே ரைட் வரியா போறியான்னு சொல்லி பாருங்க, வந்தமா போனமான இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம துன்பத்தை பார்த்து பேசணும் அப்படின்னா, அந்த துன்பம் என்ன பண்ணுவோம், துன்பப்படுமா, துன்பப்படுத்தான வந்தா இவன் நம்மளை துன்பப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப என்ன பண்ணுவோம், துன்பம் வரும்போது நம்ம கலங்காம இருந்தோம் அப்படின்னா அந்த துன்பத்திற்கே ஒரு துன்பத்தை உண்டாக்கி வெற்றி பெறக்கூடிய ஆளாதான் நம்ம மாறுன்றதை இல்ல சொன்னாங்க, ஓகேவா? சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த இயல் வந்து முடியுது. இந்த வீடியோ பத்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 6வது இயல வந்து வெற்றிகரமா முடிச்சிருக்கோம், சரிங்களா?
ஸோ இதில் வந்து நம்ம புக் பேக் மட்டும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆனதுனால இதை நீங்கள் நீங்களே பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த உள்ள இருக்கக்கூடிய பாடப்பகுதியை படிச்சுட்டு நீங்கள் அந்த புக் பேக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா அந்த புக் பேக் நடத்தின அவசியம் நம்ம வந்து நம்மளுடைய குறிக்கோளே வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் நடத்தணும் தான். இந்த டாப்பிக்கை நம்ம ஒழுங்காக தெளிவாக நடத்திட்டாலே புக் பேக்கை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாவது புதிய சமைச்சர் புத்தகத்தில் செகண்ட் டேம் வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கும். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம தேர்ட் டேம்ல முதலிய அதாவது ஏழாவது இலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.